முதன்மை செய்திகளை பார்க்கலாம். உஸ்பெகிஸ்தானில் 2 நாட்கள் நடைபெறும் 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டு உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கொரோனா தொற்றுக்கு பிறகு நேரடியாக நடைபெறவுள்ள மாநாடு என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புட்டினும் பிரதமர் மோடியும் தனியே சந்தித்து பேச உள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, ஐநா மற்றும் G20 அமைப்புக்கு இடையேயான ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதேபோல் சீன அதிபர் ஜின்பிங்கையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் காரணமாக எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காய்ச்சல் வார்டில் மொத்தம் 300 படுக்கைகள் உள்ள நிலையில் காய்ச்சல் வார்டுகள் நிரம்பிவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. மழைக்காலங்களில் வழக்கமாக இதுபோன்ற காய்ச்சல் அதிகரிக்கும் என்றும் கடந்த 2019 ஆண்டு ஏற்பட்டதைப் போல் காய்ச்சல் அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நரைக்குறவர், குருவிக்காரர் என அழைக்கப்படும் பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் நரிக்குறவர், குருவிக்காரர் என அழைக்கப்படும் பிரிவினரை பழங்குடியினர் பட்டியலில் இணைக்க ஒப்புதல் தரப்பட்டது. மேலும் தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் விடுபட்டிருந்த சமுதாயங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் பழங்குடியினருக்கு வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தும் இனி நரிக்குறவர், குருவிக்காரர் பிரிவினருக்கும் கிடைக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சியின் விளைவாக நரிக்குறவர் சமுதாயத்திற்கு பழங்குடியின தகுதி வழங்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், நரிக்குறவ மக்களுக்கு பழங்குடியினர் தகுதி வழங்கும் மத்திய அரசின் முடிவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டிற்காகவும் அடித்தட்டு மக்களின் எழுச்சிக்காகவும் திமுக நடத்தி வந்த போராட்டத்திற்கு தற்போது வெற்றி மாலை கிடைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். நரிக்குறவர் மக்களுக்கு பழங்குடியின தகுதி வழங்கப்படுவதால் அச்சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமூக நீதி கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக அக்கட்சியின் அலுவலக மேலாளர் மகாலிங்கம் சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளார். கடந்த July 11 அதிமுக பொதுக்குழு நடைபெற்ற போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் அதிமுக அலுவலகம் சென்றபோது எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுடன் மோதல் ஏற்பட்டு கலவரமானது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிசிஐடி அதிமுக அலுவலக மேலாளர் மகாலிங்கத்திடம் விசாரணை நடத்தியது. அப்போது அலுவலகத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் திருடப்பட்டன என்பது குறித்து கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருக்கிறார். பள்ளிகளுக்கு வாரத்தில் 2 நாள்கள் விடுமுறை விடப்பட வேண்டும் என்றும் சனிக்கிழமைகளில் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் பொதுத் தேர்வு எழுதும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களின் நலன் கருதி சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்திருக்கிறார். 1 முதல் 9 வகுப்புகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவியின் தாய் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். அதில் மாணவியின் மரணம் தொடர்பான ஜிப்மர் மருத்துவமனையின் ஆய்வறிக்கையை வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை நீதிமன்றம் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஜிப்மர் மருத்துவமனையின் ஆய்வறிக்கையை வழங்க உத்தரவிட வேண்டும் என மாணவியின் தாய் தனது மேல்முறையீட்டு மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பள்ளி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாணவியின் தாய் தனது மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின்போது பக்தி பாடல்கள் அல்லாத பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்களை பாடவும் ஒலிபரப்பவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் தொடர்ந்திருந்த பொதுநல வழக்கில் குலசேகரம்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா விழாவில்
நடன மங்கையரையும் திரை நட்சத்திரங்களையும் அழைத்து திரைப்பட பாடல்களுக்கு ஆடும் முறை அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனால் ஆன்மீக திருவிழாவின் பாரம்பரிய விரத முறை சீர்குலைவதால் அதற்கு தடை விதிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குலசேகரப்பட்டினம் தசராவின் போது பக்தி பாடல்கள் அல்லாத பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்களை பாடவும் ஒலிபரப்பவும் இடைக்கால தடை விதித்தனா்.